வணக்கம். லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்ட்ரூ மார்வெல்லோட போயம் தி கார்டன். இந்த போயம் மிசிலேனியஸ் போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ஸில் பப்ளிஷ் ஆயிருக்கு. வந்து ஆண்ட்ரூ மார்வெல் இறந்ததுக்கு பிறகு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் போஸ்ட்மஸ்லி பப்ளிஷ்ட். இந்த போயமில் மொத்தம் 9 8-line ஸ்டான்சாஸ் இருக்குது. இந்த போயமோட ஃபார்ம் வந்து அயாம்பிக் டெட்ராமீட்டரில் எழுதியிருக்காங்க. இது வந்து ஒரு ரொமான்டிக் போயம். போயமில் வர நரேட்டர் வந்து ஒரு கார்டனுக்குள்ளே இருக்கிறாரு. அந்த கார்டனுக்குள்ளே இருக்கும்போது அவரோட தாட்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த போயம் மாதிரி வருது. இப்போ வாங்க போயமுக்குள்ளே போகலாம். இந்த போயம் ஆரம்பித்த உடனேயே மேன் கைண்டை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு நம்ம நரேட்டர். மென் வந்து ஜென்ரலாக க்ரௌன்ஸ் பின்னாடி போயிட்டுருக்குறீங்க. பாம் லீவ்ஸ், ஓக் லீவ்ஸ் அண்ட் பே லீவ்ஸ் இதனால செய்யப்பட்ட க்ரௌனுக்கு பின்னாடி இந்த மனுஷங்க எல்லாரும் போயிட்டுருக்கீங்க. அதுக்காக தான் பாடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் பாம் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது மிலிட்ரி அச்சீவ்மெண்ட், ஓக் லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது சிவிக் அச்சீவ்மெண்ட், பே லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறது பொயட்டிக் அச்சீவ்மெண்ட். இந்தந்த ஃபீல்டெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த லீவ்ஸ்னால ஒரு கிரீடம் மாதிரி செஞ்சு வைப்பாங்க. அதான் அவங்களோட ரெக்கக்னிஷன். இது அவங்களோட க்ளோரியும் ஃபேமும் வந்து கொடுக்கும். ஸோ இந்த க்ளோரிக்காகவும் ஃபேமுக்காகவும் தான் மனுஷங்க வந்து அயராமல் பாடுபட்டுட்டே இருக்கிறாங்க, என்லெஸ்ஸாக உழைச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் ஆக்சுவலாக இந்த க்ரௌன் எல்லாம் வந்து ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. க்ரௌன் வந்து உங்களுக்கு ஒரு ஷேடு கூட கொடுக்காது, ஒரு முழுசா ஒரு நிழல் கூட கொடுக்காது இந்த க்ரௌன் எல்லாம். அப்புறம் எதுக்காக இந்த க்ரௌன் பின்னாடி நீங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க இந்த நேரோ ஷேடு, அதாவது அந்த க்ரௌன் அப்படிங்கிற அந்த சின்ன ஷேடுல இருக்கிறதுக்காக ஆசைப்படுறீங்க. ஆனா இதை விட ஒரு பெரிய ஷேடு இருக்கு, அதான் நேச்சுரலான சூப்பர் ஷேடி என்வாயர்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. அதை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சு ரசிக்க ஆரம்பிச்சு அதை ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே போதும், உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இது பின்னாடி எல்லாம் என்லெஸ்ஸா உழைச்சிட்டு இருக்க தேவையில்லை. லைஃப் வந்து அந்த நேச்சரை வந்து ரசிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ நரேட்டர் வந்து நேச்சரை வந்து ரசிங்க, தேவையில்லாமல் இந்த புகழுக்காகவும் பணத்துக்காகவும் ரெக்கக்னிஷனுக்காகவும் சுத்தாமல் நேச்சரை வந்து ரசித்து அதனோட இணைந்து வாழ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதான் வந்து பிகினிங்கில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் இதையே வந்து ஒரு டெக்கரேட்டிவாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா ஃபேர் குவைட் அப்படின்னும் இன்னசென்ஸ் அப்படின்னும் இருக்கிறாங்க. ஃபேர் குவைட்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, அப்புறம் இன்னசென்ஸ்னா ரொம்ப பியூராக இருக்கிறது. ஸோ இந்த ஃபேர் குவைட் அண்ட் இன்னசென்ஸ் இது ரெண்டுத்தையும் வந்து பர்சானிஃபை பண்ணுறாரு. ஃபேர் குவைட்டும் அதோட சிஸ்டரான இன்னசென்ஸும் வந்து இந்த கார்டனில் தான் இருக்குது. இது தெரியாமல் நான் மனுஷங்கக்கிட்ட இந்த பீஸ்ஃபுல்னஸையும் இன்னசென்ஸையும் வந்து தேடிட்டு இருந்தேன். இது எதுவுமே அவங்கக்கிட்ட கிடையாது, ஆக்சுவலாக இந்த கார்டனில் தான் இருக்குது. நான் வந்து ஒரு முட்டாள், ஏன்னா மனுஷங்கக்கிட்ட போய் இதெல்லாம் நான் தேடிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா சொசைட்டி வந்து ரூடாக இருக்குது. இங்கே தான் இந்த தனிமையில் தான் வந்து இந்த சாலிட்யூடான இந்த நிலைமையில தான் வந்து இந்த கிரீனரிஸ் மத்தியில தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வந்து ட்ராங்குவிலிட்டி, மன அமைதி எல்லாமே வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ கார்டன்ல இருக்கிறது வந்து ரொம்ப அவருக்கு மனசு நிம்மதியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பீஸ்ஃபுல்னஸும் அப்புறம் இன்னசென்ஸ் இது ரெண்டுமே அவர் வந்து கார்டன்ல தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா எடுத்துட்டு போய் நம்ம கார்டனை பத்தி க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு ஆண்ட்ரூ மார்வெல். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா லவர்ஸ்க்கு வந்து இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு கலர்ஸ் தான் வந்து பெஸ்டா தெரியும். லவர் அந்த ஃபீமேலோட காம்ப்ளெக்ஷன் ஒயிட்டு, அப்புறம் அவங்களோட லிப்ஸ் ரெட். ஸோ இந்த ரெட் அண்ட் ஒயிட் இந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் வந்து பேஷனேட் கலர்ஸ், இதுதான் வந்து லவ்வோட கலர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த கலர்ஸை விட மோர் லவ்லியான ஒரு கலர் இருக்குது, அது என்னன்னா க்ரீன். அது வந்து எப்போ உங்களுக்கு புரியும்னா இந்த கார்டனுக்குள்ளே நீங்கள் வரும்போது தான் புரியும். இந்த கார்டனோட சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
இந்த லவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெட் அண்ட் ஒயிட்ட வந்து பெருசா நினைப்பாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட லேடி லவ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேரை நிலைச்சிருக்கணும், அவங்களோட லவ் நிலைச்சிருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, போய் மரத்துல அதை செதுக்கி வைப்பாங்க, அவங்களோட பேரை வந்து செதுக்கி வைப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த ஃபீமேல், அந்த அவங்க பேர் செதுக்குனாங்க இல்லையா, அந்த லேடி லவ்க்கு கூட வயசாயிடலாம், அவங்களோட அழகு கூட மங்கி போயிடலாம், ஆனா இந்த ட்ரீயோட அழகு வந்து எப்பவுமே இருக்கும், இந்த நேச்சரோட இந்த கார்டனோட அழகு வந்து எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ விமனோட பியூட்டியை விட இந்த நேச்சரோட இந்த ட்ரீயோட பியூட்டி தான் வந்து த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து எப்பயாவது இந்த மாதிரி இந்த ட்ரீல எல்லாம் போய் பேர் செதுக்குவேனா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்படியே நான் ஏதாவது ஒரு ட்ரீல இந்த மாதிரி ஒரு பேரை செதுக்கணும் அப்படின்னா, அந்த ட்ரீயோட பேர் தான் செதுக்கணுமே தவிர வேற யார் பேரையும் செதுக்க முடியாது. பிகாஸ் அந்த ட்ரீ தான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இட் இஸ் த பெர்மனன்ட் பியூட்டி அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அகெயின் ஆண்ட்ரூ மார்வெல் வந்து இந்த கார்டனை திரும்ப திரும்ப குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வேர்ல்ட்லி பிளஷர் எல்லாம் வந்து உங்களுக்கு பெருசா தெரியுது, ஆனா அந்த வேர்ல்ட்லி பிளஷருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிரீன்ல இருக்க பிளஷர்ஸை வந்து புரிஞ்சுக்குவீங்க. இந்த கிரீனை பார்க்கும்போது ஒரு பசுமையான ஒரு அந்த மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளவு தூரம் சந்தோஷம் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க. ஆஃப்டர் ஆல் எல்லா காட்ஸ் கூட இதான் விரும்பினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மித்தாலஜில இருந்து ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து அவர் கோட் பண்றாரு. யார் அப்படின்னா, அப்பலோ அப்படின்னு ஒரு காட் இருந்தாரு. அவர் வந்து டாஃப்னி அப்படிங்கிற ஒரு நிம்ப் வந்து விரும்பினாரு. ஆனா அவங்களுக்கு இவர் அப்பலோ வந்து பின்னாடி வர்றது லவ் பண்றது பிடிக்காதனால அவங்க வந்து லாரல் ட்ரீயா வந்து மாறிடுறாங்க. அதே மாதிரி பேன் அப்படின்னு ஒரு காட் இருந்தாரு. அவங்க வந்து சிரிங்ஸ் அப்படின்னு ஒருத்தங்களை ஒரு நிம்ஃபை வந்து விரும்பிட்டு இருப்பாரு. அவங்களும் வந்து ரீட் ட்ரீயா வந்து மாறிடுறாங்க. ஸோ அப்பல்லோக்கு லாரலும் பேனுக்கு ரீட் ட்ரீயும் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்களே வந்து இந்த கிரீன்ஸ் தான் ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மித்தாலஜியை கோட் பண்ணி இந்த கிரீனரி தான் வந்து த மோஸ்ட் பிளஷரபிள் திங் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சும்மா லவ் தான் பிளஷரு, லைஃப்ல வேற ஒன்றும் இல்லை அப்படின்லாம் சொல்லி நினைச்சிட்டு இல்லாம, வேர்ல்ட்லி பிளஷர்ஸ், மணி, கிரீடு, பவரு, அப்புறம் லவ், இது மாதிரி நார்மல் பிளஷர்ஸ் எல்லாம், வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த கிரீன் மூலியமா கிடைக்கிற இந்த கார்டன்ல கிடைக்கிற உண்மையான பிளஷரை வந்து நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் நின்றுட்டு இருக்கிற கார்டன், அங்க அவர் எப்படி ஃபீல் பண்றாருன்ற பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்றாரு. ஐ எம் லீவிங் அ வண்டர்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு ஒரு வண்டர்ஃபுல் லைஃப் வந்து லீட் பண்றாராமா. ஏன் அப்படின்னா, அவரு தலையில வந்து ஆப்பிள்ஸ் வந்து விழுகிற மாதிரி, அங்க அவர் தலையில வந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் முட்டுதாமா, ரைப்பன் ஆப்பிள்ஸ் எல்லாம் அவர் தலையில வந்து முட்டுது, பிளம்ப் கிரேப்ஸ் எல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா அவர் வாயில வந்து ஜூஸ் விடுற அளவுக்கு நல்லா பிளம்பா இருக்கு, அப்புறம் ஈஸிலி ரீச்சபிளா இருக்கு. பீச்சஸ் எல்லாம் அங்க இருக்கு, இந்த பீச்சஸ் பழம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அது ஈஸிலி அப்படி கை நீட்டினாலே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் மெலான்ஸ், கீழே வந்து மெலான்ஸ், இந்த வாட்டர் மெலான், அந்த மாதிரி மெலான்ஸ் எல்லாம் வந்து படர்ந்து இருக்குது. அதுல வந்து தடுமாறுற அளவுக்கு அது அவ்வளோ நிறைய வளர்ந்துருக்கு. அப்புறம் ஃபுல்லா ஃப்ளவர்ஸா இருக்குது, ஃப்ளவர்ஸ் எல்லாம் அழகான நறுமணத்தை வந்து கொடுக்குது. அப்புறம் இதுல எது எங்க இருக்குது, மெலான்ஸ் பாக்குறதா, ஃப்ளவர்ஸ் பாக்குறதா அப்படின்னு என்ன எங்க இருக்கு இல்ல, இந்த இதெல்லாம் தெரியாம அவர் தடுமாறி விழுந்தா அந்த இடம் கூட கிராஸா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவ்வளவு பசுமையா செழுமையா இருக்கிற இந்த கார்டன் தான் வந்து ஒரு ஹெவன் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யூஸ்வலா நமக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாக்க, நம்ம எதை பார்த்தாலும் அது வந்து நம்ம மைண்ட்ல ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். இப்போ ஒரு அழகான மரத்தை பாக்குறோம்னா அந்த இமேஜ் வந்து நம்ம மைண்ட் வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கும், அந்த ஒரு மரம் மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கும். அந்த மாதிரி இப்ப இவர் இந்த கார்டன்ல இருக்கும்போது இவர் மைண்ட்ல ஒரு இமேஜ் கிரியேட் ஆகுது இல்ல, இந்த கார்டனோட இமேஜ், அந்த இமேஜ் வந்து அன்ஃபர்கெட்டபிள் இமேஜ். இது வந்து இந்த உலகத்துல இவரு இதுவரையிலும் பார்த்த இமேஜஸ்ல எல்லா இமேஜையும் வந்து சர்பாஸ் பண்ற அளவுக்கு த மோஸ்ட் பியூட்டிஃபுல் இமேஜ் வந்து இவரோட மைண்ட்ல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த கார்டன்ல இருக்க இருக்க அந்த கார்டனோட அழகுல அப்படியே லயச்சு போறாரு. அப்படியே அவர் சோலே வந்து வெளியே வர மாதிரி இருக்கு. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு
ஃபவுண்டன் இருக்கிற இடத்துல, அதாவது இந்த கார்டன்ல தண்ணி ஓடுது இல்லையா ஃபவுண்டன், அந்த ஃபவுண்டன் இருக்கிற இடத்துலையோ, அப்படி இல்லைனா ஒரு ட்ரீ அடியிலையோ இவர் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கும்போது இவரோட சோல் வந்து அவரோட பாடியை விட்டு பிரிஞ்சு வெளியே வருதாமா. இந்த சோல் வெளியே வந்து அந்த ட்ரீஸ், அங்கே கார்டன்ல இருக்குது இல்லையா அந்த ட்ரீஸ், அந்த ட்ரீஸ்ல இருக்க பிரான்ச்சஸ்ல உட்காந்து ஒரு பாட்டு பாடுதாமா. அவ்வளோ சந்தோஷமா இவர் ஃபீல் பண்றாரு. ஒரு ஹெவன்லி ஹாப்பினஸ், ஒரு சோல்ஃபுல் ஹாப்பினஸ், ஒரு டிஸ்கிரைப் பண்ண முடியாத ஒரு ஹாப்பினஸ் இருந்தாதான் அந்த மாதிரி நம்ம சோலே வெளியே வர மாதிரி ஒரு தருணம் இவர் ஃபீல் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது என்னோட சோல் வந்து வெளியே வந்து அந்த பிரான்ச்சஸ்ல உட்காந்து ஒரு பேர்டு மாதிரி பாடுது அப்படின்னு சொல்றாரு. அந்த பேர்ட் வந்து ஒரு அழகான பாட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தன்னோட விங்ஸை வந்து ஷார்பன் பண்ணிக்குது, ஒரு லாங்கரான ஃப்ளைட் போகிறதுக்கு ஷார்பன் பண்ணிக்குது. அதாவது ஹெவனை நோக்கி என்னோட சோல் வந்து போகிறதுக்கு இந்த கார்டன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கார்டனை அவரு கார்டன் ஆஃப் ஈடனோட கம்பேர் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கடவுள் படைச்ச அந்த கார்டன் ஆஃப் ஈடன் எவ்வளவு ஒரு அழகா இருந்ததோ அதே மாதிரி இந்த கார்டனும் வந்து ரொம்ப அழகா இருக்குது. அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல ஆடம் இருந்தா அவனுக்கு டூ பாரடைஸ் இருந்தது. என்ன அப்படின்னா, ஒன்னு வந்து அவன் அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்தது ஒரு பாரடைஸ், இன்னொன்று வந்து அவன் தனியா அங்க இருந்தது அவனுக்கு ஒரு பாரடைஸ். ஸோ ரெண்டு பாரடைஸ் ஒன்னா சேர்ந்தா மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து அவன் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அதே மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ஸை நான் இங்க ஃபீல் பண்றேன். நான் வந்து இந்த கார்டன்ல இருக்கேன், இந்த செழுமையான கார்டன்ல இருக்கேன், அதே சமயத்துல நான் வந்து அலோனா இருக்கேன். இந்த இடத்துல நான் அலோனா இருக்கிறேன், அந்த சாலிட்யூட்ல அந்த ஒரு ஹாப்பினஸ் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. காட் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் கார்டனர். அவர் வந்து அழகான சன்டயல் ஆஃப் ஃப்ளவர்ஸையும் ஹர்ப்ஸையும் வந்து படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க கார்டனுக்கு வர்றதுலயே ரெண்டு பேர் மட்டும்தான் டைம் கால்குலேட் பண்ணி வாழ்றாங்க. அது யாரு அப்படின்னா, பீஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ். இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து டைமை கால்குலேட் பண்ணி வாழ்றாங்க. ஏன்னா அந்த அது வந்து தேனி எடுத்துட்டு திரும்ப சேகரிச்சுட்டு போய் அது சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு டைம் கால்குலேட் பண்ணி அது வாழுது. அதே மாதிரி ஹியூமன் பீங்ஸ் அவங்களோட பிஸி லைஃப்ல இருந்து இந்த கார்டன்ல வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப போறாங்க. ஸோ பீஸ் அண்ட் ஹியூமன் பீங்ஸ் ரெண்டு பேரும் டைமை கம்ப்யூட் பண்ணி வாழ்றாங்க. இந்த கார்டன் தான் வந்து உலகத்திலேயே வந்து ஜென்யூனான பிளஷர் கொடுக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு வந்து ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ராங்குலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரே இடம் வந்து இந்த கார்டன் தான், இப்போ நான் நிற்கிற இந்த கார்டன் தான் அப்படின்னு சொல்லி இந்த கார்டனை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக குளோரிஃபை பண்ணிடுறாரு ஆண்ட்ரூ மார்வெல். இந்த போயம் படிச்சதுக்கு பிறகு நம்மளும் இந்த மாதிரி ஒரு கார்டனில் இருக்கும்போது நமக்கு இவரோட போயம் கண்டிப்பாக நினப்பு வரும். அப்படி இல்லைன்னா கூட இந்த போயம் படிக்கும் போதே இவரு கூட நாமளும் இந்த கார்டன்ல இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ திஸ் போயம் இஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் ஒன். இப்போ இந்த போயமோட இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் பார்க்கலாம். சொசைட்டி இஸ் ஆல் பட் ரூட் டு திஸ் டெலிஷியஸ் சாலிட்யூட். சொசைட்டியில மக்கள் வந்து நிறைய இருந்தாலும் அவங்க ரூடா இருக்கிறாங்க. இங்கே நான் தனிமையில இருந்தாலும் இந்த சாலிட்யூட்ல இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியா இந்த பிளஷர் எல்லாத்தையும் வந்து அனுபவிக்கிறேன் இந்த கார்டன்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. No white nor red was ever seen so amorous as this lovely green. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒயிட் ஆர் ரெட் வந்து லவர்ஸ்க்கு பெஸ்ட் கலராக தெரியலாம், ஆனால் அதை விட பெஸ்ட் வந்து இந்த லவ்லி கிரீன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹவு ஃபார் தீஸ் பியூட்டிஸ் ஹர்ஸ் எக்ஸீட். இது வந்து அந்த மரத்தில் இந்த பேரை பொறிக்கிறாங்க இல்லையா லவர்ஸு, அது வந்து அவளோட பியூட்டியை விட இந்த மரத்து தான் வந்து பியூட்டி அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிற அந்த லைன்ஸு. வாட் ஒன்ட்ரஸ் லைஃப் இஸ் திஸ் ஐ லீட். இது வந்து அவர் அந்த கார்டனில் பர்சனலாக தனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது ஃபீல் பண்ணும்போது சொல்கிறது. அதாவது ரைப் ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா, எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு இங்கே நிற்கும்போது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. அனிஹிலேட்டிங் ஆல் தட்ஸ் மேட் டு அ கிரீன் தாட் இன் அ கிரீன் ஷேட். அவரோட மைண்டோட இமேஜஸ் பத்தி பேசும்போது இது சொல்றாரு. இதுவரையிலையும் அவருக்கு மைண்ட் இமேஜில் கிரியேட் பண்ண இமேஜ்லேயே வந்து இந்த கார்டனோட இமேஜ் தான் த பெஸ்ட். கிரீன் தாட்னா பெஸ்ட் தாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். டூ பாரடைசஸ் டுவேர் இன் ஒன் டு லிவ் இன் பாரடைஸ் அலோன் வந்து ஆடம் பத்தி சொல்ற லைன்ஸ்.
How could such sweet and wholesome hearts be reckoned but with herbs and flowers? இது வந்து the final lines of the poem. இந்த ஹர்ப்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்ல வந்து இவ்வளோ ப்ளஷர் இருக்கு, இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கு, இவ்வளோ ட்ராங்குவிலிட்டி இருக்குன்றது எனக்கு எப்படி புரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபைனல் லைன்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டன் போயமோட சம்மரி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.